இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரியலட்சுமி சீரியலில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராஜசேகர் அவர்கள் எவ்வளோ நல்லவராக இருக்காருங்கிறத விட எவ்வளோ வெகுளியாக இருக்காருன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் உண்மையிலே கோபி சொன்ன மாதிரி ஒரு எந்த செட்டப்பையும் பார்க்கல. அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டோன்னே அவருக்கு உண்மையிலே வந்து சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து பாக்கியா ஒரு பிஸ்னஸ் உமனாக அது பதில் சொல்லாமல் ஏதோ என்னமோ ஒன்று கொடு, எவ்வளோ வேணால் கொடுங்க சார், ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்றது கொஞ்சம் உண்மையிலே வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் அவரும் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டார். ஸோ இவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க அவன் முகத்தில் தெரிஞ்சு, ஆனால் கரெக்டான அமௌண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா செக்கில் என்ன கையில் அப்படின்னா செக் அப்படின்னா ஏன் செக்கா, ஏன் செக் இதுக்கு நீ வச்சிருக்க அப்படிங்கிறார். அதாவது வந்து இந்த வீட்டிலலாம் செக் வச்சிருக்க ஒரே ஆள் நான் தானே, ஒரு ஈகோவில் சுற்றிட்டு இருக்காருல கோபி. அதனால் அவர் அதை கேட்ட உடனே இது அவங்களோடது இல்லை, இது வந்து இந்த ஆர்டரோடது அப்படின்னு, இந்த ஆர்டர் தான் எடுக்க வேணாம்னு சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திட்டுருக்காங்க. ஈஸ்வரி இப்போ முரு நேரம் வில்லியாக இருக்காங்க ரோல். அடுத்த வாரத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசமான மாமியாராக இருப்பாங்க, அதுக்கடுத்த வாரத்தில் பாசமான பாட்டியாக இருப்பாங்க, அப்புறம் திருப்பி வந்து ராக்காச்சி ஆகிடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம மாற்றி திடீர்னு கோவப்பட திரும்பி இறங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னோடனே இல்லை இல்லைங்க நான் பண்ணிவிடுவேங்க எல்லாட்டையும் கேட்டிருக்கேங்க அப்படின்னு பாவமாக வந்து பாக்கியா பதில் சொல்ல, நடுவில் எழிலும் வந்து சொல்ல வந்ததுக்கு எழிலையும் திட்டிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, அவனை என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி அனுச்சு கோபமாக கத்துறாரு. எழில் வந்து பேச வந்ததுக்கு சும்மாறான்னு எழிலையும் வந்து எல்லோரும் சேர்ந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. பாக்கியாவோட எக்ஸ்பிரஷனை கண்டிப்பாக அவங்க மாற்றியே தேரணும். கோபி அவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ தான் வந்து ஒரு வில்லன் ரோல்னாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பலமாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இப்படி கீழே குனிஞ்சிட்டே இருக்கிறது, டோரா பாப்பா முடிக்கிற மாதிரி முடிக்கிறதெல்லாம் அந்த இடத்துல செட் ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசணும், தைரியமாக பேச முடியாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கோவமோ சின்ன வருத்தத்தையும் முகத்தில் காமிக்கணும். ஆனால் எதையுமே அவங்க காமிக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. அது இன்றைக்கி எபிசோடலாம் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். இந்த கேரக்டரைசேஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட்டிங் ஆக ஆரம்பிக்குது. திருப்பி 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 இது வந்து வீட்டில் வந்து சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க வருத்தப்படுது. ஒரு தடவை ஓகே, ரெண்டு தடவை ஓகே, நமக்கே சலிப்பு தட்டி போயிடுச்சு. ஸோ இதை நீ எப்படியும் பண்ண மாட்டேன், நீ பண்ணி முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பிடுறாரு. அதெல்லாம் நீ பண்ணுவோமா, நான் கூட இருக்கேன்னு எப்பயும் போட எழுதி நிற்க ராமமூர்த்தியும் கூட இருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் உடனே திருப்பி போகிறாங்க. திருப்பி உடனே போயிட்டு அந்த இன்னொரு நாலஞ்சு ஆளுங்கெலாம் கூட்டுறாங்க. ஏரியாவில் பெரிய டானாக இருப்பாங்க போல பாக்கியாக்கா. பாக்கியாவுக்கா கூப்பிட்டாங்க, வா உடனே வா அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டுறாங்க. கூப்பிட்டா பாக்கியாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துக்கு அவங்களை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் என் வீட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் வரணும், அதனால் வீட்டுக்கு வரதுக்காக தான் இன்றைக்கி கூப்பிட்டேன், நீங்களாம் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க முடியாதுன்றதுக்கு அவங்களை கிட்டத்தட்ட மிரட்டி புள்ளிலாம் பண்ணி நீ கண்டிப்பாக வர அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் சொல்லி அனுப்பிட்டாங்க. கடைசியில் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு அவ்வளோ பேர் வந்ததுக்கப்புறம் அமிர்தாவையும் வச்சுக்கிட்டு வந்து நீங்களே பாத்திரத்தை வாடகைக்கு எடுத்து நீங்களே மளிகை ஜாமான் எடுத்து சமைச்சிட்டு செலவாக சொல்லுங்கிறாங்க. அவங்க அது முடியாதுன்னொடனே, சரி நான் உனக்கு பாத்திரத்தை வாடகைக்கு எடுத்து கொடுத்து மளிகை ஜாமான் கொடுத்து பண்ணுறேன், நீங்கள் செலவு மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அட்வான்ஸ் வேணுமே மற்றவங்களாம் கேட்க அட்வான்ஸ் தர முடியாதுங்கிறதையும் பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கோ ஈஸ்வரி வெளிலேருந்து எரிச்ச போயிட்டே இருக்க, அப்போ கரெக்டாக கோபி உள்ளே வராரு. கோபி அந்த இடத்துலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், அதை ஒத்துக்கணும். சதீஷ் உண்மையிலே சூப்பராக பண்ணார். அவரோட எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டிருந்தார். அவ்வளோ கோபத்தையும் உள்ளார போயிட்டு ஒரு பேப்பர் தூக்கிறப்படுறாரு, கையில் வாங்கிட்டு வந்த நியூஸ் பேப்பரை போட்டதுக்கு அப்படியே பாக்கியா விழுக்குன்னு தூக்கி போட்டுருச்சான். தூக்கி போட்டோன்னா அவங்க அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு இங்கே என்ன பேசணும் தெரியாமல் முடிச்சு திருப்பி எல்லாம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டவொன்னே பாதி பேர் நான் பண்ணலான்னு கிளம்பிட்டாங்க. அதோடு இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்த பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த கதையில் என்னென்ன விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்கு, என்னென்ன விஷயம் மைனஸாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.